ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் என்ன பண்ணால் லாஸ்ட் டைப் ரிஜிஸ்டர். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம லாஸ்ட் மூணு வீடியோவில் ஃபஸ்ட்டு மூணு டைப் பற்றி பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிஜிஸ்டர் என்ன நடக்கும்னா, கம்ப்யூட்டரோட ஸ்பீடாக கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடாக ஃபாஸ்ட் ஆகும். அதாவது நம்ம மெமரி எல்லாமே அலகேட் ஆகிறது பார்த்திங்கன்னா, மெமரி ரேமில் அலகேட் ஆகும். உங்கள் ரிஜிஸ்டர் என்ன செய்யும்னா, சிபியூவில் ரிஜிஸ்டர்னு ஒரு மெமரி உண்டு. ஸோ அது பக்கத்தில் இருக்க வேரி நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்தோம்னா அந்த வேரியபிள்லாம் இந்த மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடும். அப்படிங்கும்போது ஃபாஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஸ்பீட் எல்லாமே, இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன் எல்லாமே ஸ்பீடாக நடக்கும். ஏன்னா சிபியூ பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு வந்து வேலி அசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சொல்ல டைம் கம்மியாகும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த கல்குலேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரிஜிஸ்டர் யூஸ் ஆகும். பிரின்சிப்னா ரிஜிஸ்டர் ஒரு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 20, ஸோ பி ஈக்குவல் டு 30. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, நானோ செகண்டில் இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகும்னா பெரிய ப்ரோக்ராம் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த 20-30 நம்ம ரிஜிஸ்டரோட ஸ்பீடு வந்து தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அதை ரெண்டு நான் ஆட் பண்ணி காமிக்கேன். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி நார்மலாக தான் தெரியும், பட் நானோ செகண்டில் இதோட ஸ்பீடு இருக்கும் நண்பா. ஏ ப்ளஸ் பி இப்போ ரன் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பேராமீட்டர் ஏ இஸ் இன்சியலைஸ்ட் ஃபோர் டென் எக்ஸப்டடு. நிறைய எரர். ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணல. இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 வந்துட்டு. ஸோ 30-20 மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் 50 வருது. இந்த ரிஜிஸ்டர் யூஸ் ஆகுது இப்போ கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக இருக்காது. மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன் அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் ஆகும். ரிஜிஸ்டர்லேயே லோக்கல் குளோபல். ஸோ உங்கள் டிக்கில் இதோட டிஃபால்ட் வேலி பார்த்தீங்கன்னா கார்பேஜ் வேலி தான் ரிஜிஸ்டர் இருக்குது. நான் இப்போ ஏக்கு பிக்கு ஒரு வேலையும் கொடுக்கல. ஸோ நான் இப்போ ஏக்கு வேல்யூ கொடுக்காம ஏவிஎம் பியூ ஆட் பண்ணி நான் ப்ரிண்ட் பண்ணேன். இப்போ என்னாவதுன்னு பாருங்க. ஸோ ஒரு கார்பேஜ் வேல்யூ கூட ஆட் பண்ணியிருக்கு. ஸோ 30+30 கூட எத்தனை ஆட் பண்ணியிருக்குன்னா ஒரு 27 ஆட் பண்ணியிருக்கு. ஸோ சாரி 37 ஆட் பண்ணியிருக்கு. மறுபடியும் ரன் பண்ணால் அதே தான் வருது. ஸோ ஏக்கு வந்து கார்பேஜ் வேல்யூ அது வந்து 37 வச்சுக்கிடுது. ஸோ இப்போ நான் பியும் கிளியர் பண்ணியிருந்தேன். இப்போ ரன் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 45 வருது. மறுபடியும் ரன் பண்ணால் 45 வருது. ஸோ ஒரே டிஃபால்ட் வேலி வந்து கார்பேஜ் வழியாக இருக்கும். எந்த வழியினாலும் இருக்கலாம் ஏக்கும் பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஜிஸ்டர் வேலையில் நம்ம பாயிண்டரை யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ஏன்னா ரிஜிஸ்டர் வந்து சிபியூ கிட்டே இருக்க மெமரியில் ரிஜிஸ்டருங்கிற மெமரியில் அலகேட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம பாயிண்டரை யூஸ் பண்ணி அசஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் எரர் வரும். இப்போ வேணால் என்ன செய்யணும்னா இன்ட் ஆஃப் ஸ்டார் பி ஒரு பாயிண்டரை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்டரை ஏ வந்து பாயிண்ட் பண்ண வைக்க போகிறேன். ஆம்பர்சண்ட் ஏ. இப்போ இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஏ இஸ் ரெக்வஸ்டட் அட்ரஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் செட் பட் நாட் யூஸ்டு பார்த்தீங்கன்னா வார்னிங் வருது. ஏன்னா அது வந்து சிபி கிட்ட ரிஜிஸ்டரில் நம்ம மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அட்ரஸில் நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. அதனால் ரிஜிஸ்டர் வேரியபிள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை பாயிண்ட் யூஸ் பண்ணி அசஸ் பண்ண முடியாது நண்பா. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸ் வச்சு வேறு 4 டைப்பும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.